இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் த்ரீயில் ட்ரிக்னோமெட்ரியோட கண்டினியூஷன். ஆல்ரெடி நம்ம 3.1 எக்ஸசைஸ் முடிச்சிருக்கோம்ப்பா. இன்றைக்கி நம்ம 3.2வோட பேசிக்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். 3.2ல் நீங்கள் ஃபர்ஸ்ட் கற்றுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியன் அப்படின்னா என்னங்கிறத படிக்க போகிறீங்க. தமிழில் சொல்லும் பொழுது இதை ஆரையன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆரையன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டயக்ராம்லேருந்து பார்ப்போம். இப்போ நம்ம புரிதலுக்காக ஒரு வட்டம் எடுத்திருக்கோம். இந்த வட்டத்தில் வழக்கம் போல் எக்ஸ் அச்சு ஒய் அச்சு எல்லாம் பிரிச்சுக்கலாம். நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கோடு வரைஞ்சி அதை நம்ம எக்ஸ் அச்சுன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது இன்னொரு கோடு ஒய் அச்சை குறிக்கிறதுக்கு ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஒரு தோராயமான கோடுகள் நம்ம வரைஞ்சிருக்கோம். தென் இப்போ இதில் இது எக்ஸ் அச்சுன்னு எடுத்துக்கிறோம், இது ஒய் அச்சுன்னு எடுத்துக்கிறோம். இந்த வட்டத்தோட ஆரம் என்ன அப்படின்னா ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஆர். தமிழில் சொன்னால் ஆரம் வந்து ஆறுன்னு எடுத்துக்கிறோம், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், மையத்திலிருந்து இந்த வட்டத்தோட பெரிமீட்டருக்கு ஒரு லைன் போடுறேன். இந்த லைன் ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து தீட்டா அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ இந்த புள்ளியிலிருந்து, அதாவது இந்த புள்ளியிலிருந்து வட்டத்தின் மீது அந்த கோடு சந்திக்கக்கூடிய புள்ளியிலிருந்து அந்த ஆர்க் எக்ஸ் அச்சு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடத்த வில்லின் நீளம் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரேடியன் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரேடியன் கரஸ்பாண்டிங் டு த ஆங்கிள் தீட்டா, தீட்டாவுக்குரிய ரேடியன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். ஸோ ஆங்கிள் தீட்டாவாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல ரேடியன்ங்கிறது எதை குறிக்கும்னா, அந்த வில்லின் நீளம் எஸ் டிவைடட் பை ஆர். இந்த ரெண்டையும் வகுத்தால் என்ன ஆன்சர் கிடைக்குதோ அந்த ஆன்சரை தான் நம்ம ரேடியன் சொல்கிறோம். ஆக்சுவலி இங்கிலீஷில் தான் ரேடியன், தமிழில் சொல்லும் பொழுது ஆரையன் சொல்லணும். ஆரையன் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒன்றும் கிடையாது, ஒரு கோணத்துக்குரிய புள்ளியிலிருந்து அந்த வட்டத்தில் என்ன வில்லி நீளம் வருதோ அந்த வில்லி நீளத்தை ரேடியஸால் நீங்கள் வகுக்கும் பொழுது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரேடியன் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இப்போ இந்த ரேடியனை அவங்க டினோட் பண்ணும் பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கிற மாதிரி ஒரு நான் சர்க்கிள் வரைஞ்சிருந்தேன்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் வரைஞ்சிக்கிற சர்க்கிளுக்கு வந்து ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தமாக இருக்கும்? நான் ஒரு எக்ஸ் அச்சு ஒய் அச்சு தோராயமாக வரைஞ்சிட்ருக்கேன். ஓகே, இந்த சர்க்கிளில் ரேடியஸுங்கிறது உங்களுக்கு தெரியும், மையத்திலிருந்து அந்த வட்டத்துக்கு வரையக்கூடிய இந்த கோட்டோட நீளத்தை தான் நம்ம ரேடியஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதிலிருந்து ஒரு அரைவட்டம் நீங்கள் போகிறீங்க. ஸோ அந்த அரைவட்டம் தான் நான் அப்படியே ஓவர் ரைட் பண்ணி காமிக்கிறேன். இந்த அரைவட்டத்தோட வில்லி நீளம் எவ்வளோவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டராக இருக்கும். ரேடியஸ் 7 சென்டிமீட்டராக இருக்கும்போது வில்லி நீளம் எஸ் வந்து கட்டாயமாக 22 சென்டிமீட்டராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், சரியாக ஒரு அரைவட்டம். இல்லது முழுசாகவே நீங்கள் ஒரு வட்டம் வரைகிறீங்க அப்படின்னா, முழுசாக ஒரு வட்டம் வரைஞ்சிங்கன்னா அந்த இடத்துல வில்லி நீளம் வந்து 44 சென்டிமீட்டராக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேணால் இது ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி வரைகிறதுக்கு. இப்போ இந்த அரைவட்டத்துக்கு மட்டும் நீங்கள் பேசுனீங்கன்னா, அரைவட்டத்தில் உள்ள கோணம் உங்களுக்கு தெரியும் 180 டிகிரி. இதுக்குரிய ரேடியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ செமி சர்க்கிளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்.
So the radian with respect to the semicircle அப்படிங்கிறது s by r னு எழுதுனீங்கன்னா 22 by 7 னு கிடைக்கும். அதாவது தீட்டா 180 டிகிரியாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேடியன் வந்து 22 by 7. இதே தீட்டா வந்து 360 டிகிரியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஃபுல் சர்க்கிள்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேடியன் வந்து 44 பை 7 ஆக இருக்கும். ஆக்சுவலி முதல்ல ரேடியன் தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் நாம, அந்த ரேடியனை தான் பிற நாட்களில் தீட்டாவாகவும் கன்சிடர் பண்ணுறோம். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பே இதை பற்றின நாலேஜ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கணித அறிஞர்களுக்கு இருந்தது. இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, ஒரு செமி சர்க்கிளாக இருந்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேடியன் 22 பை 7 ஆக இருக்கும்னு சொன்னேன். எப்போன்னா ரேடியஸ் 7 சென்டிமீட்டராக இருந்ததுன்னா. இப்போ பின் நாட்களில் இந்த 22 பை 7ங்கிறத தான் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இந்த 22 பை 7 பைனு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். 22 பை 7 இஸ் டினோட்டட் அஸ் பை. அப்போ 44 பை 7 என்னவா மாறிடுது அப்படின்னா 2 பையாக மாறிடுது. ஆக்சுவலி பை அப்படிங்கிற இடத்துல எத்தனை கோணம் இருந்ததுன்னு பார்த்தோம் இந்த இடத்துல, அதுதான் பின் நாட்களில் பைங்கிறது 180 டிகிரியாக நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு காரணமாக அமைஞ்சுது. 2 பை அப்படின்னா ஒரு முழு வட்டம் இல்லையா, 360 டிகிரி அது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு 360 டிகிரி ஒரு வட்டத்தில் உள்ள கோணம்னு ஏன் பிரிக்கிறாங்கன்னா, ஒரு வட்டம் அப்படிங்கிறத 365 நாள் ஃபர் இயர்க்கு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. இதை பிரிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த 365 தான் பின் நாட்களில் 360 டிகிரியாக மாற்றிக்கிட்டாங்க. ஏன்னா அப்போ தான் செமி சர்க்கிளாக பிரிக்கும்போது 180 டிகிரியாகவும் அல்லது ஒரு கால் பகுதியாக பிரிக்கும்போது 90 டிகிரியாகவும் ஈஸியாக நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். 365 ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஆக்சுவலி வந்து முதல்ல ரேடியனை பற்றி நாலேஜ் தான் டெவலப் பண்ணுறாங்க. ரேடியன் அப்படின்னா ஒரு வட்டத்தில் நீங்கள் இங்கே சொன்ன மாதிரி ஒரு கோடு போடும்பொழுது, ஒரு கோடு போடும்போது அந்த கோடு ஏற்படுத்தக்கூடிய கோணத்தை அப்புறம்தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வில்லின் நீளம், ரேடியஸ் இந்த ரெண்டையும் வகுத்து வர்ற நம்பரை தான் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய வட்டம் போட்டிங்கனாலும், இந்த இதையே புள்ளி வழியாக போட்டு ஒரு பெரிய வட்டமாக நான் இதை வரைஞ்சிருந்தாலும் அந்த இடத்துலையும் அதே வகுத்தல் ஆன்சர் எஸ்பைஆரோட ஆன்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த கோணம் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது எஸ்பைஆர் ஒரே மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ஒரு யூனிஃபார்மிட்டியாக இது 7 சென்டிமீட்டராக இருக்கும்போது 22 சென்டிமீட்டர் அரை வட்டத்துக்கும் 44 சென்டிமீட்டர் முழு வட்டத்தோட நீளமாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த 22 பை 7 தான் பின் நாட்களில் வந்து பையன் அசியூம் பண்ணுறோம். 44 பை 7 டூ பையன் எடுத்துக்கிறோம். இந்த முழு வட்டம் அப்படிங்கிறத 360 டிகிரியாக பின் நாட்களில் பிரிக்கிறோம். அந்த 360 டிகிரி எதுக்காகனா, ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இல்லையா, அதை தான் ஒரு வட்டத்தை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். பட் பிரிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுனால தான் 360 ஆரம்பித்தோம். ஏன்னா அப்போ தான் பாதியாக குறைச்ச 180, மறுபடியும் பாதியாக குறைச்ச 90ங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா, ரேடியன்னா என்ன, டிகிரினா என்ன, ரெண்டு பேத்துக்கு உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இந்த பயிற்சியில் ரெண்டு விதமான விஷயங்களை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஒன்று வந்து ரேடியன். இந்த ரேடியனுக்கும் டிகிரிக்கும் உள்ள தொடர்பு என்ன? ரேடியன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது தமிழில் சொல்லும் பொழுது ஆரையன். டிகிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை தமிழில் சொல்லும் பொழுது பாகை. நான் சொல்லும் பொழுது என்ன சொன்னேன்னா, எப்போ வந்து ரேடியன் வந்து 22 பை 7 இருக்கோ அதை தான் நம்ம வந்து பைன்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஆரையன் பை அப்படின்னா அந்த இடத்த டிகிரியை வந்து பின்னாட்களில் என்னவா அச்சீவ் பண்ணுறோம், 180 டிகிரியாக அச்சீவ் பண்ணுறோம். அப்போ இது ஒன்றுன்னு வைங்களேன், இது 1 பைன்னு நினச்சிக்கங்க. பைனாலும் 1 பைனாலும் ஒரே அர்த்தம் தான், 180 டிகிரி. இதே வந்து ஒன்று மட்டும் இங்கே வேணும். அப்போ ஆரையன் ஒன்றுன்னு இருந்ததுன்னா டிகிரி என்னவாக இருக்கணும்னா அந்த பை இந்த சைடு வந்துடும். பெருக்கல் இந்த பக்கம் வந்தால் வகுத்தல்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி 180 வகுத்தல் பை டிகிரி. அப்போ ஆரையன் ஒன்றாக இருந்தால் டிகிரி வந்து 180 வகுத்தல் பை டிகிரியாக இருக்கும். அப்போ ஆரையன் இரண்டாக இருந்தால் என்ன நடக்கும், ரெண்டு பக்கம் ரெண்டால் பெருக்கிக்க வேண்டியதான். இங்கே ரெண்டால் பெருக்கிட்டிங்கன்னா இங்கேயும் ரெண்டால் பெருக்கணும். ரெண்டால் பெருக்கும்போது 180 வகுத்தல் பை இன்டு 2 போட்டு டிகிரி போட்டுக்கணும். அப்போ ஆரையன் எக்ஸ் ஆக இருந்தால் இந்த இடத்துல என்ன ஆன்சர் வந்திருக்கும், டிகிரிக்கு எக்ஸ் இன்ட்டு 180 வகுத்தல் பை டிகிரி இருந்திருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லும் பொழுது ஒரு ஆரையனிலிருந்து டிகிரியை எப்படி கன்வெர்ட் பண்ணுவது அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
நான் ஃபஸ்ட்டே ஒரு கதை சொன்னேன், ஆரை என்ன என்ன வில்லி நீளத்தையும், அது ஒரு முறை பார்ப்போமா, இந்த இடத்துல பேசும்போது சொன்னேன், வில்லி நீளத்தையும் ரேடியஸையும் வகுத்தீங்கன்னா என்ன நம்பர் கிடைக்குதோ அதை தான் ஆரைன்னு எடுத்துக்கிட்டாங்க. அதில் ஒரு விதம் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கிற ஒரு வட்டம் எடுக்கும் பொழுது சரியாக 22 சென்டிமீட்டர் அரைவட்டத்தோட நீளமாக இருந்தது. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 22/7 அப்படிங்கிறது வந்து வில்லின் நீளமாக, அதாவது ரேடியனாக கிடைச்சிது. அந்த 22/7 தான் நம்ம வந்து பைன் அச்சீவ் பண்ணணும்னு கதை சொன்னோம். அதிலிருந்து தான் இந்த சிஸ்டமே ஆரம்பிக்கிறோம். ஆரையன் பை அப்படிங்கிறது வந்து 180 டிகிரின்னு பின்னாட்களில் பிரித்தோம். ஏன்னா ஒரு முழு வட்டம் 360, அரைவட்டம் 180 பிரிச்சுக்கிட்டோம். அப்போ பை டிகிரி அப்படி பை ஆரையன் அப்படிங்கிறது இப்போ நமக்கு பை ஆரையன் அப்படிங்கிறது 180 டிகிரியாக இருந்தால் இதை 1π புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். இதிலிருந்து ஒரு ஆரையனுக்கு மதிப்பு வேணும்னா இந்த சைடு பை கீழே வகுத்தலாம் போயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு முக்கியமான அசம்சன், ஒரு ரேடியன் ஈக்குவல் டு 180/π டிகிரி. அப்போ இதிலிருந்து இனி எந்த நம்பர் வேணும், 2 ரேடியன் வேணும்னா இங்கே 2 பெருக்கணும், 3 ரேடியன் வேணும்னா 3 பெருக்கணும், எக்ஸ் ரேடியன் வேணும்னா எக்ஸால் பெருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க, ஒரு ஆரையனை ரேடியனை டிகிரியாக மாற்றும் பொழுது 180/π பெருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்லைடில் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எப்படி ஒரு ரேடியனை ஒரு டிகிரியாக மாற்றுறதுன்னு பார்த்துட்ருக்கீங்க. இதே வந்து டிகிரி சிஸ்டத்துலேருந்து நான் வந்து ரேடியனுக்கு போகணும்னு வைங்களேன். இப்போ நான் எந்த சிஸ்டத்தில் ஆரம்பிக்கிறேன், டிகிரி சிஸ்டத்தில் ஆரம்பிக்கிறேன். டிகிரினா தமிழில் சொல்லும் பொழுது பாகை. எதுக்கு நான் மாற்றிக்கணும், ரேடியனுக்கு மாற்றிக்கணும். ஆக்சுவலி ரேடியன் சொல்லக்கூடாது, இங்கிலீஷில் தான் ரேடியன், தமிழில் சொல்லும் பொழுது ஆரையன். இது எப்படி மாற்றுறது, அதே சேம் கதை தான். 180 டிகிரி அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், 180 டிகிரி அப்படிங்கிறது ஈக்குவல் டு பைங்கிற லாஜிக்கில் இருந்து தானே வரோம், அதுதானே அசம்ஷன். அப்போ இது 1 டிகிரியாக மாறணும்னா 180 அந்த சைடு போகணும். அப்போ 1 டிகிரி ஈக்குவல் டு ஒன்றும் இல்லை, 180 நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், 1×180 புரிஞ்சுக்கிறோம். அப்போ எனக்கு 1 மட்டும் வேணும்னா 180 அந்த சைடு போச்சுன்னா வகுத்தலாக மாறிடும், 5/180. அப்போ 1 டிகிரிங்கிறது 5/180 ஆரையனுக்கு சமமாக இருக்கும். அப்போ 2 டிகிரி எதுக்கு சமமாக இருக்கும்னு கேட்டால் 2×5/180 நீங்கள் பதில் சொல்லணும். இதே வந்து 3 டிகிரி எதுக்கு சமமாக இருக்கும்னு கேட்டால் 3×5/180 நீங்கள் பதில் சொல்லணும். இதே எக்ஸ் டிகிரி எதுக்கு சமமாக இருக்கும்னு கேட்டால் x/π/180 பதில் சொல்லணும். ஸோ இதுதான் ஒரு டிகிரியை ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுற ஃபார்முலா. ஸோ டிகிரியிலிருந்து ரேடியனுக்கு வேணும்னா 5/180 பெருக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இதே வந்து ரேடியன்லேருந்து டிகிரிக்கு மாற்றணும்னா 180/π பெருக்கணும். ஸோ இந்த சிஸ்டத்தை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் ரேடியன் வரும்பொழுது பையும் டிகிரி வரும்போது 180 டிகிரியும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் இதை மெமரிக்கு கொண்டு வர முடியும், சரியா? ஸோ இந்த மாடலில் ஒரு சில சம்ஸாக நம்ம பார்ப்போம், எப்படி வந்து டிகிரி அண்டு ரேடியன் கன்வர்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்குறோம். இப்போ எங்கிட்ட 18 டிகிரி இருக்குது, இந்த 18 டிகிரியை ரேடியனாக நான் கன்வெர்ட் பண்ணணும். 18 டிகிரிக்கு சமமான ரேடியன் என்னன்னு க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ டிகிரியை ரேடியனாக மாற்றும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை 5/180 பெருக்கிடணும். அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த டிகிரியை காட்டக்கூடாது, ஏன்னா ரேடியனுங்கிறது டிகிரி வராது ரேடியன் எழுதும்போது, ஓகேங்களா? இப்போ இது எப்படி கேன்சல் பண்ணலாம், 18 180 10 கேன்சல் ஆகுமா? இந்த பைங்கிறது எதுக்கு சமம்னு நம்ம சொல்லியிருந்தோம், 22/7 அப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். அல்லது உங்கள் எக்ஸாம்பிள் 5/10 ஆன்சர் கொடுத்துருந்தாங்க வைங்களேன், இப்படியே நிறுத்திக்கலாம், 5/10 ரேடியன், தமிழில் சொல்லும்போது ஆரையன் அப்படின்னு வந்திருக்கும், சரிங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த கால்குலேஷன் தான் விஷயம், இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ -108 டிகிரி
-108 டிகிரிலாம் எப்படி வருங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பயிற்சியில் படித்தோம். ரேடியன் அப்படின்னா இதுக்கு சமமான ரேடியன் என்னவாக இருக்கும்? என்ன பண்ணணும்? -108 பெருக்கல் π/180 சொல்லணுமா? ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 18ஆம் வாய்ப்பாடால் சரியாக 18ஆம் வாய்ப்பாடால் இது 10 தட்டி கேன்சல் ஆகும். 18ஆம் வாய்ப்பாடில் இது 6 தட்டி கேன்சல் ஆகும். மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடில் இது 3 தடவையும் இது 5 தடவையும் கேன்சல் ஆகும். அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? -3π/5 rin. ஸோ விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரு டிகிரி கொடுத்திருந்தால் ஆரையனாக மாற்றும் பொழுது, ரேடியனாக மாற்றும் பொழுது அந்த டிகிரி என்ன இருந்ததோ அதை π/180 பெருக்க வேண்டும். அவ்வளோதான் விஷயம். அது எந்த குவெஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். சரியா? இதே வந்து நம்ம ஆரையன் கொடுத்துருந்தா எப்படி டிகிரியாக மாற்றுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரேடியன் கொடுத்துருந்தா எப்படி டிகிரியாக மாற்றுவது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து ரேடியன் சிஸ்டம், அதாவது ஆரையன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா π/5 கொடுத்துருக்காங்க. இதை நான் டிகிரியாக மாற்ற வேண்டும். π/5 டிகிரி என்னவாக இருக்கும் அப்படின்னு குவெஸ்டின் கேட்டால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை டிகிரி சிஸ்டத்துக்கு மாற்றும் பொழுது என்ன ரேடியன் இருக்கோ அந்த ரேடியனை 180/π பெருக்க வேண்டும். இப்போ வந்து நான் டிகிரி கொடுத்துருவேன் இந்த சிஸ்டத்துக்கு. சரியா? இப்போ பாருங்கள், π/π என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த 5 இங்கே 36 முறை கேன்சல் ஆகும். அப்போ π/5 சரியான கோணம் 36 டிகிரி. சரி, இன்னொரு சம் பார்ப்போம். என்ன அப்படின்னா, ரேடியன் வந்து 6. ரேடியன் 6 இருந்தால் அதுக்குரிய டிகிரி என்னவாக இருக்கும் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 6 பெருக்கல் 180/π தானே சொல்லுவோம். ஆனால் இந்த முறை பாருங்கள் என்ன பிரச்சனை, இதுதான் டிகிரி இல்லையா? ஆனால் முதல்ல சம்மில் π/π ஈஸியாக கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே அப்படி இல்லை. இந்த மாதிரிலாம் கணக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? 6 பெருக்கல் 180/π 22/7 பார்த்தோமா, 22/7 மேலே போயிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 2s are 11 2s are நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ இதை எல்லாத்தையும் பெருக்கிறீங்க. இந்த 18 × 3 பெருக்கியிருந்தீங்கன்னா 540 கிடைச்சிருக்கும். 540 × 7 போடும்போது 0 28, ரிமைண்டர் 2 35 37 கிடைச்சிருக்கும். அதாவது 3780/11 டிகிரின்னு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 3780/11 டிவைட் பண்ணிங்கன்னா 3 × 33 4 × 44 அண்ட் அகெயின் 3 × 33 டிவைட் பண்ணியிருப்பீங்க, ரிமைண்டர் 7 கிடைக்கும். டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் கிடைச்சா இப்படி எழுதிக்கலாம், ரிமைண்டர் டிவைடட் பை யாரால் டிவைட் பண்ணிங்களோ அந்த நம்பர். டிகிரின்னு எழுதுனீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க, ஒரு ரேடியனை எப்படி டிகிரியாக மாற்றுவது? 180/π பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது ரேடியனில் பைங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஒரு நம்பராக கொடுக்கப்பட்டு இருந்தால் பைக்கு பதிலாக 22/7 போடுங்க, கிடைக்கிற நம்பர் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். டிவைட் ஆகலைன்னா இந்த மாதிரி மிக்சடு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னமாக நீங்கள் எழுதி காட்டணும். சரியாப்பா? ஓகே, இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள்ஸும் பார்க்குறோம். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் அன் ஆர்க் ஆஃப் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். இந்த படம் சம்மில் கொடுக்க மாட்டாங்க, உங்களோட புரிதலுக்காக நான் வரைஞ்சிருக்கேன். என்னென்னா, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து, அதாவது ஒரு வட்டத்தின் ஆரம் வந்து 5 சென்டிமீட்டர். அடுத்தது வந்து அந்த வட்டத்தில் ஒரு கோடு இருக்குது, அந்த கோடு வந்து 5 டிகிரியே ஏற்படுத்துது. ஸோ இந்த கோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து 15 டிகிரி. அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய வில்லின் நீளம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க குவெஸ்டின். சரிங்களா? இந்த வில்லின் நீளம் எனக்கு தெரியாது, அதை நான் எஸ்ன்னு நினச்சிக்கிறேன். இப்போ தமிழில் சொன்னோம்னா நான் என்ன கண்டுபிடிக்கணும், வில்லின் நீளம் கண்டுபிடிக்கணும். எப்போனா ஒரு வட்டத்தோட ஆரம் 5 சென்டிமீட்டராக இருந்து அந்த வட்டத்தில் அந்த வில் ஏற்படுத்தும் கோணம் வந்து 15 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது வட்டத்தோட வில்லின் நீளம் கண்டுபிடிங்கன்னு குவெஸ்டின் கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம ஒரு
இப்போதான் நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சு முடிச்சோம். என்ன ஃபார்முலா படிச்சோம்? ரேடியன் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், எஸ் பை ஆர்னு சொன்னோமா, இதில் எஸ்ங்கிறது வில்லி நீளம், ஆருங்கிறது ரேடியஸ். ஸோ எஸ் நமக்கு தெரியாது, ரேடியஸ் எவ்வளோன்னு தெரியும், அஞ்சுன்னு தெரியும். அப்போ ரேடியன் வந்து 15 டிகிரின்னு எடுத்துக்கலாமா? இந்த 15 டிகிரின்னு சொல்லிட்டாலே இது யாரை குறிக்குது? டிகிரிங்கிறது பாகை தமிழில் சொன்னான். அப்போ பாகை வேற, ரேடியன் வேற. இப்போ இந்த பாகையை நான் என்ன பண்ணணும், ரேடியனாக மாற்றணும் இல்லையா? எப்படி ரேடியனாக மாற்றலாம்? 15 டிகிரியை ரேடியனாக மாற்றும் பொழுது நான் என்ன பண்ணணும், 15 பெருக்கல் பைபை 180 போட்டுக்கணும் இல்லையா? பைபை 180 பெருக்குனா அது டிகிரி வந்து ரேடியனாக மாறிடும். ஒரு பாஞ்சு பாஞ்சு இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 12 டைம்ஸ் கேன்சல் ஆகிருக்கும். அப்போ 15 டிகிரிக்குரிய ரேடியன் யாருன்னா, ஆரையன் யாருன்னா, பைபை 12. அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இங்கே கொண்டாந்து பிரதிடணும். பைபை 12 ஈக்குவல் டு எஸ் பை 5 இருக்கு சரிங்களா? இது மேலே வந்துடும். அப்போ எஸ் ஈக்குவல் டு 5 பை 12 சொல்லிட்டீங்கன்னா இதுதான் வில்லி நீளம். சென்டிமீட்டர் கொடுத்துருந்தா நம்ம சென்டிமீட்டரை ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ வில்லி நீளம் கண்டுபிடிக்கிறது இது ஒரு சிம்பிளான டெக்னிக். நீங்கள் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ரேடியன் ஈக்குவல் டு எஸ் பை ஆருங்கிற இந்த டெக்னிக் தான். அதில் நம்ம சம்ம படித்து பார்க்கும் பொழுது அதில் டிகிரி கொடுத்துருக்காங்களா, ரேடியன் கொடுத்துருக்காங்களான்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது பாகை கொடுத்துருக்காங்களா, ஆரையன் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணக்குக்கு ஏற்ற மாதிரி அதை இடமாற்றி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் 3.2 பயிற்சியில் நீங்கள் படிக்க போகிறீங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸசைஸ் 3.2 சம் நம்பர் 1 அண்ட் 2 எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் சரியா? நான் எடுத்துக்கிட்ட இந்த வட்டம் சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதனோட ரேடியஸ் வந்து 1 அலகுன்னு வச்சுக்கோங்க. 1 யூனிட், யூனிட்னா சென்டிமீட்டரோ மீட்டரோ என்ன வேணால் இருக்கலாம். ஸோ இதனோட ரேடியஸ் வந்து 1. அந்த மாதிரி ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டேன்னா இந்த இடத்துல என்ன பாயிண்ட் இருக்குன்னு கெஸ் பண்ண முடியுமா? என்ன பாயிண்ட் வந்திருக்கும்? 1,0 தானே வந்திருக்கும். ஏன்னா பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே, புள்ளி அப்படின்னு சொல்லிட்டாலே அது x,y-ஐ ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் புள்ளி வைக்கும் பொழுது அதில் எக்ஸ் மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக இந்த கோட்டோட நீளம் தான் 1 சொல்லிட்டோம் இல்லையா, அப்போ 1 தான் வரும். எக்ஸ் அச்சு மேலே ஒரு புள்ளி வச்சிங்கன்னா y மதிப்பு 0 இருக்கும். அப்போ அதே புள்ளியே நான் இந்த இடத்துல வச்சுருந்தேன்னா என்னவாக இருக்கும்? இது 1 இல்லையா? ஏன்னா எங்கேருந்து மையத்திலேருந்து எந்த கோடு போனாலும் அது வந்து ஆரம் தான் ஆயிரும், ரேடியஸ் தான் ஆயிரும், 1 தான் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட்டு கட்டாயமாக 0,1 இருக்கும். அப்போ இந்த இடத்துல நான் ஒரு புள்ளி வச்சுருந்தேன்னா அப்போ இந்த புள்ளி என்னவாக இருக்க முடியும்? -1,0 இருக்க முடியும். ஏன்னா புள்ளியில் எக்ஸ் மதிப்பு, எக்ஸ்னால் இந்த கோடு தானே, இந்த கோடு தான் 1 ரேடியஸ்ன்னு சொல்லிட்டேன், வட்டத்தின் ஆரம், அதனால் 1. ஆனால் லெஃப்ட் சைடு வர்றதுனால கிராஃப் படி பார்த்தா -1 வந்துடும், அடுத்து ஒய் மதிப்பு வராது. அப்போ இந்த கோடுக்கு பார்த்தீங்கன்னா ஒய் மதிப்பு 1 இல்லையா, ஸோ தேட் எக்ஸுக்கு 0 வரும், ஒய்க்கு வந்து -1 வரும். ஏன்னா கீழே வரும்போது கிராஃபிக்கலாக -1 சொல்லுவோம். எதுக்காக இந்த 4 பொசிஷனையும் நம்ம குறிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னால் இந்த இடத்துல ஒரு புள்ளியை நான் குறிக்கிறேன்னு வச்சுக்கோம், ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன். இந்த புள்ளி யாருன்னா P(x,y). ஸோ இந்த புள்ளியை வந்து நான் இங்கிருந்து ஒரு கோட்டின் மூலம் இணைச்சேன்னு வச்சுங்களேன். இந்த கோடு ஏற்படுத்துகிற கோணம் வந்து தீட்டான்னு வச்சுக்கோம். இப்போ ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு வகுப்புலேயே சைன் தீட்டா அப்படின்னா என்னங்கிறத பார்த்துருக்கோம். அப்படின்னு என்ன தெரியுமா சொல்லியிருப்போம், எதிர்பக்கம் பை கர்ணம், இங்கிலீஷில் சொன்னோம்னா ஆப்போசிட் சைட் டிவிடட் பை ஹைப்போட்டனஸ். காஸ் தீட்டா அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம்னு சொல்லியிருக்கோம். டேன் தீட்டா அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், அல்லது சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதில் இந்த பீங்கிற புள்ளி வந்து அப்படியே இந்த சர்க்கிள் மேலேயே நான் வந்து போயிட்டே இருக்குன்னு வைங்களேன். சப்போஸ் அந்த பீங்கிற புள்ளி இந்த இடத்துக்கு வருதுன்னு வைங்க, அப்போ பீங்கிற புள்ளியே வந்து 1,0 மாறும் இந்த இடத்துக்கு வந்திருந்தா. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் மதிப்பு வந்து 1, ஒய் மதிப்பு 0 அதுக்கு கிடைக்கும். இந்த பீங்கிற புள்ளி சர்க்கிள் மேலேயே சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த பீங்கிற புள்ளி வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு வைங்களேன், அந்த பீங்கிற புள்ளிக்கு 0,1 மதிப்பு கிடைச்சிருக்கும். சப்போஸ் அப்படியே சுற்றிக்கிட்டு அந்த பீங்கிற புள்ளி வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு வைங்க, அந்த பீங்கிற புள்ளிக்கு தான் -1,0 பாயிண்ட்டு கிடைச்சிருக்கும்.
அந்த பீங்கர புள்ளி அப்படியே கண்டினியூஸா சுத்திக்கிட்டே வந்து இந்த இடத்துக்கு வருதுன்னு வைங்களேன், அந்த பீங்கர புள்ளிக்கு 0, -1 மதிப்பு கிடைச்சிருக்கும். இப்ப நம்ம பீங்கர புள்ளி ஆல்ரெடி இங்க குறிச்சிருக்கோம் இல்லையா, நான் என்ன பண்றேன், இங்க இருந்து வந்து ஒரு செங்குத்து கோடு வரைகிறேன். இந்த செங்குத்து கோடு வந்து ஆதிப்புள்ளியோட இணைக்கும் பொழுது ஒரு முக்கோணத்தை உருவாக்குதா, இந்த முக்கோணத்துல இருக்கக்கூடிய இந்த பக்கம் எக்ஸ் ஆக இருக்கும், இந்த பக்கம் ஒய் ஆக இருக்கும். இன்னும் நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா தீட்டாவுக்கு எதிர்த்தாப்படி இருக்கிறதுனால இது ஆப்போசிட் சைடு, இது அடுத்துள்ள பக்கம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல கெஸ் பண்ணுங்களேன், சைன் தீட்டா என்ன சொல்லியிருக்கேன், எதிர் பக்கம் பை கர்ணமா, நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஒய் பை கர்ணம்னா இந்த கோடு இல்லையா, இந்த கோடு தான் ரேடியஸு, மையத்துலேருந்து எந்த கோடு போனாலும் அது ஆரம், அதனால் அது ஒன்றாக தான் இருக்கும். அப்போ சைன் தீட்டா ஒய் பை ஒன்றுன்னு கிடைக்கும் இந்த படத்தில். காஸ் தீட்டா வேணும்னா என்ன சொல்லலாம் பாருங்க, காஸ் தீட்டானா அடுத்துள்ள பக்கம், இதானே அடுத்துள்ள பக்கம், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம்னு சொன்னீங்கன்னா எக்ஸ் பை ஒன்றுன்னு கிடைச்சிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு கிடைக்கும், ஒய் ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு கிடைக்கும், சரிங்களா. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் கமா ஒய்ங்கிற புள்ளி யாருன்னா காஸ் தீட்டா கமா சைன் தீட்டா, சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த படத்தை மறுபடியும் ஒரு முறை பார்ப்போம். இப்போ அதே படத்தை நான் மறுபடியும் வரைஞ்சிருக்கேன். இதில் அந்த தீட்டாங்கிற கோணத்தை நம்ம என்ன சொன்னோம், எக்ஸ்ஹெச்ங்கிற கோட்டுக்கும் அந்த பீங்கிற புள்ளியை இணைக்கிற இந்த கோட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த விளக்கம் தான் தீட்டா. அதாவது கோணம் அப்படின்னு சொல்லிட்டாலே ரெண்டு கோடுகள் இப்படி பிரிஞ்சிருக்கணும், இதுதான் தீட்டா, இதுதான் பீங்கிற புள்ளி, இது எக்ஸ்ஹெச். இப்போ இந்த பீங்கிற புள்ளி அப்படியே இப்படி நவுந்துட்டு வந்து எக்ஸ்ஹெச்சோட ஒன்றா சேர்ந்துருச்சுன்னு வைங்க, என்ன நடந்திருக்கும், எக்ஸ்ஹெச்ங்கிற கோடும் அந்த பீக்குங்கிற புள்ளிக்கு போகிற கோடும் ரெண்டு கோடும் ஒரே கோடாக மாறியிருக்கும். அப்போ ரெண்டு கோடும் ஒரே கோடாக மாறுச்சுன்னா அதாவது நான் என்ன சொல்ல வரேன், பீங்கிற புள்ளி இந்த இடத்தை வந்து சேரும் பொழுது, இந்த இடத்துல பி வரும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற கோணம் தீட்டா வந்து 0° மாறிடும். இதே பீங்கிற புள்ளி இந்த இடத்துக்கு வரும் பொழுது எப்படி கோணம் சொன்னோம், எக்ஸ்ஹெச்சுக்கும் பீங்கிற புள்ளிக்கு போகிற கோட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் கோணம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ பீங்கிற புள்ளி இந்த இடத்துக்கு வரும் பொழுது தீட்டா வந்து 90° இருக்கும். அதே பீங்கிற புள்ளி இந்த இடத்துக்கு வரும் பொழுது தீட்டா வந்து 180° இருக்கும். அதே பீங்கிற புள்ளி இந்த இடத்துக்கு வரும் பொழுது தீட்டா வந்து 270° இருக்கும். அப்படியே ஒரு முழு ரவுண்ட் அடிச்சுட்டு தீட்டா இங்கே வரும் பொழுது மறுபடியும் 360° மாறிடும். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல பீங்கிற புள்ளி இருந்தால் அந்த புள்ளி என்ன புள்ளியாக இருக்கும்னு ஏற்கனவே கெஸ் பண்ணியிருக்கோம், 1, 0 இருக்கும்னு சொன்னோம், இங்கே வரும் பொழுது 0, 1 சொன்னோம், இங்கே வரும் பொழுது -1, 0 சொன்னோம், இங்கே வரும் பொழுது 0, -1 சொன்னோம் இல்லையா. இந்த பீங்கிற புள்ளி எக்ஸ் கமா ஒய், மேலே ஏற்கனவே நம்ம பீங்கிற புள்ளி எக்ஸுக்கு பதிலாக காஸ் தீட்டா ஒய்க்கு பதிலாக சைன் தீட்டான்னு கண்டுபிடிச்சி காமிச்சோம். மேலே ஸ்டெப்பில் எக்ஸுனா காஸ் தீட்டா வரும், ஒய்னா சைன் தீட்டா வருங்கிறதையும் நம்ம எழுதி காமிச்சோம். ஏன்னா ஒரு முறை பார்ப்போமா பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் எக்ஸு காஸ் தீட்டா ஒய் சைன் தீட்டாங்கிறத நான் ஏற்கனவே எப்படி வந்தது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி காமிச்சிருக்கோம் இல்லையா. அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம், என்னோட பீங்கிற புள்ளி இந்த இடத்துல இருக்கும் பொழுது தீட்டா வந்து 0° இல்லையா, அப்போ இந்த புள்ளியில் காஸ் 0° சைன் 0°னா என்ன அர்த்தமாக இருக்கும் பாருங்கள். எக்ஸ் மதிப்பு வந்து காஸ் தீட்டா, ஒய் மதிப்பு வந்து சைன் தீட்டா, இதுதானே எக்ஸ், என்ன இருக்குது, அப்போ காஸ் 0° 1 அர்த்தம், சைன் 0° ஆட்டோமேட்டிக்காக என்னவாக மாறிடும், 0 மாறிடும். சரி, இதே மாதிரி அந்த பீங்கிற புள்ளி இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே இது எக்ஸு இது ஒய்னு எனக்கு தெரியும், ஆனால் எக்ஸுனா காஸ் தீட்டா ஒய்னா சைன் தீட்டான்னு சொல்லியிருக்கிறேன்னா அப்போ 90° வரும் பொழுது காஸ் 90° 0 சைன் 90° 1 மாறிவிடும். அதே வந்து 180° வரும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் ஒய்யை வச்சு ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிடலாம், காஸ் தீட்டாக்கு பதிலாக காஸ் 180° அப்படிங்கிறது -1 சைன் 180° அப்படிங்கிறது வந்து 0 மாறிடும். இதே 270 வரும் பொழுது காஸ் 270° 0 சைன் 270° -1 மாறிடும். இதே 360 வரும்போது திரும்ப இதே ஆன்சர் கிடைக்கும், அதாவது 0
தீட்டா வந்து 0 டிகிரினாலும் 360 டிகிரினாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைச்சிருக்கும். இது 4 எட்ஜஸும் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். மிக சுலபமாக இந்த மதிப்புகளை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இது சைன் காசை வச்சுக்கிட்டு நீங்கள் டேன் கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இதில் இருந்து ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம படிக்கிறோம். அதுக்கு முன்னால் டேன் தீட்டா பற்றியும் பேசிடுங்க. டேன் 0 டிகிரி, சைனும் காசும் வகுத்தீங்கன்னா 0 வகுத்தல் 1 வரும், ஆன்சர் 0. டேன் 90 டிகிரி வகுத்து பார்த்தீங்கன்னா 1 வகுத்தல் 0 கிடைக்கும், இன்ஃபினிட்டி கிடைக்கும். இதே வந்து டேன் 180 டிகிரி, சைனையும் காசையும் வகுத்தீங்கன்னா 0 கிடைக்கும். டேன் 270 டிகிரி உங்களுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா அப்படிங்கிற மதிப்பு எப்போல்லாம் 0 வருதுன்னு பாருங்களேன். சைன் 0 டிகிரி 0 வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைன் 180 டிகிரி 0 வந்திருக்கு. அதுக்கப்புறம் 90 டிகிரிங்கும்போது சைன் 1 ஆகிடுச்சு, 270 டிகிரிங்கும்போது சைன் -1 மாறிடுச்சு. பட் இப்போ நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா சைன் தீட்டா எப்பொழுதெல்லாம் 0 டிகிரியாக மாறுகிறது. அதாவது இப்போ நம்ம பேசுகிற விஷயம் வந்து சைன் தீட்டா அப்படிங்கிறது 0 இருக்கணும். தீட்டா அப்படிங்கிற இடத்துல, அதாவது இதுதான் தீட்டா இல்லையா, இந்த இடத்துல எந்தெந்த டிகிரி கொடுக்கும்போதெல்லாம் 0 கிடைக்குது? 0 டிகிரி கொடுக்கும்போது 0 கிடைக்குது, 180 டிகிரி கொடுக்கும்போது 0 கிடைக்குது, 360 டிகிரி கொடுக்கும்போது 0 தான் கிடைக்கும். ஏன்னா 360 0 1 தானே. இப்போ இது டிகிரி சிஸ்டம். இதையே நம்ம ரேடியனில் சொன்னோன்னு வைங்களேன், இது 0 தான், ஆனால் இதை பைன்னு சொல்லுவோம், இதை 2π சொல்லுவோம். அடுத்தது மறுபடியும் எப்போ 0 ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3π 0 ஆகும். இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா தீட்டா எந்த மாதிரி இருக்கும் பொழுதெல்லாம் சைன் தீட்டா வந்து 0 கிடைக்கும்னா n π இருக்கும்போதெல்லாம். இதில் n வந்து இன்டிஜர்ஸ், இன்டிஜர் இசட்னா என்னென்னா செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ், அதாவது மைனஸ் நம்பர்ஸ், 0 ப்ளஸ் நம்பர்ஸ் எல்லாம் கலந்தது தான் இன்டிஜர்ஸ். சரிங்களா, இதில் வந்து நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா 1π கிடச்சிருக்கும், 2 கொடுத்தா 2π கிடச்சிருக்கும், -1 கொடுத்தா -1π, அப்பையும் 0 தான் கரெக்டாக உங்களுக்கு வரும். இதே மாதிரி உங்களுக்கு காஸ் தீட்டா எப்பொழுதெல்லாம் 0 ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே படம் எழுதியிருக்கிறோம் இல்லையா, காஸ் தீட்டா வந்து 0 ஆகிற இடம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா 90 டிகிரியில் 0 ஆகும், 270 டிகிரியில் 0 ஆகும். அப்போ மறுபடியும் அடுத்தது எப்போ சார் 0 ஆகும் பாருங்கள், காஸ் தீட்டா வந்து 90 டிகிரியில் 0 இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா 270 டிகிரியில் 0 இருக்குது. ஸோ இப்படி வரும்பொழுது 90 ஆகிற காசு மறுபடியும் 270 தான் 0 ஆகுது. மறுபடியும் எப்போ சார் 0 ஆகும்னு கேட்டால் மறுபடியும் ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து மறுபடியும் இந்த இடத்துல தான் 0 ஆகும். அப்போ 360 தாண்டி ஒரு 180 வந்துடுது. அதாவது இங்கிருந்து பார்த்தா ஈஸியாக உங்களுக்கு புரியும், இது 1π/2, அடுத்தது 3π/2, அப்போ அடுத்தது எப்போ 0 ஆகும்னு பார்த்தீங்கன்னா 5π/2 தான் 0 ஆகும், அடுத்தது 7π/2 0 ஆகும். சரிங்களா, இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ எந்தெந்த தீட்டா மதிப்புகளுக்கெல்லாம் காசு வந்து 0 மாறும்னு கேட்டால் இங்கே என்ன தெரியுது, 1, 3, 5, 7 ஆட் நம்பர்ஸாக போகுதா? இந்த ஆட் நம்பரை 2n+1 சொல்லுவோம். இதை 10th கூட படிச்சிருக்கீங்க, 5/2 கூடவே ஒரு 5/2 வருது, ஆடு நம்பர் இல்லாமல் 5/2 வருது. இதில் எண்ணுக்கு பதிலாக எனி இன்டிஜஸ் நம்ம கொடுக்கலாம். இதே மாதிரி டேன் தீட்டா எப்பெல்லாம் 0 மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டேன் தீட்டான்னு எழுதுனீங்கன்னா 0 கிடைக்கணும். எப்பெல்லாம் 0 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் 0 இருக்கிற இடத்துல தான் டேனும் 0 ஆகும், 0, 180 டிகிரி, 360 டிகிரி. அதனால் சைனுக்கு வந்து அதே கட்டுப்பாடு தான் இதுக்கும் கிடைக்கும். ஸோ டேன் தீட்டா எப்பொழுதெல்லாம் 0 கேட்டால் n π, வேறு n பிலாங்ஸ் டு இசட்னு சொல்லணும். ஸோ மொத்தம் ஒரு 3 1-mark கான்செப்ட் இதில் நம்ம பார்க்குறோம். சைன் தீட்டா எப்பொழுதெல்லாம் 0 மாறும் n π, அதாவது சைன் 0 மட்டும் 0 கிடையாது, 180 360 சொல்கிறோம் இல்லையா, அதை தான் இங்கே n π எழுதி காட்டுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா எப்பொழுதெல்லாம் 0 ஆகும், 2n+1 × π/2 டிகிரிக்கு 0 ஆகும். டேன் தீட்டா எப்பொழுதெல்லாம் 0 ஆகும், n π 0 ஆகும். இதை 1 mark கேட்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். சரி, அடுத்தது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் படிக்க போகிறோம்,
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வட்டம் வரையலாம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அச்சுக்கள் ஃபஸ்ட்டு பிரிச்சுக்குவோம். ஒரு அப்ராக்சிமேட்டாக எக்ஸ் அச்சு எடுத்துக்கிட்டோம், ஒய் அச்சு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இதில் நம்ம கோணம் குறிக்கிறதுக்காக ஒரு புள்ளி எடுத்துக்குவோம். நான் அந்த புள்ளி வந்து இங்கே இருக்கிறதுன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் எடுத்துக்கிட்ட கோணம் குறிப்பதற்கான புள்ளி வந்து இங்கே இருக்குது. இது வந்து பி அப்படிங்கிற புள்ளி, எக்ஸ் கமா ஒய்ங்கிறது அங்கே இருக்கிற பாயிண்ட்டு. இப்போ இது வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இதான ரேடியஸ், இது என்னன்னெலாம் நமக்கு தெரியாது, ஆறுன்னு வச்சுக்கோமே. இங்கேருந்து செங்குத்தாக ஒரு கோடு போட்டிங்கன்னா ஒரு முக்கோணம் உங்களுக்கு கிடைக்கும், கரெக்டாக. இந்த இடத்துல ஏற்படக்கூடிய கோணம் வந்து தீட்டா, இது எக்ஸ் மதிப்பு, இது ஒய் மதிப்பு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு புள்ளி குறிச்சிங்கன்னா எக்ஸும் ப்ளஸ் ஆக தான் இருக்கும், ஒய்யும் ப்ளஸ் ஆக தான் இருக்கும், இல்லையா? ஏன்னா இது முதல் கால் பகுதி. கிராஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா புள்ளிகள்லையும் எக்ஸ் ஒய் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அதனால் இந்த பகுதி பார்த்திங்கன்னா, இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த இடம் 0 டிகிரின்னு சொன்னோம் இல்லையா. இது 90 டிகிரி, 0 to 90 இடைப்பட்ட பகுதி முதல் கால் பகுதி, ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட். இது 180 டிகிரின்னு ஆல்ரெடி சொன்னோம். இது வந்து செகண்ட் குவாட்ரன்ட் இடைப்பட்ட பகுதி, இது வந்து 270 சொன்னோம் இல்லையா. இது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் தேர்ட் குவாட்ரன்ட். அண்ட் இது அகெயின் 360 சொல்லும்போது அது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி ஃபோர்த் குவாட்ரன்ட். இப்போ என்னோடய படம் ஃபர்ஸ்ட் குவாட்ரனில் இருக்கும் பொழுது எக்ஸ் மதிப்பும் ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒய் மதிப்பும் ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு சைன் தீட்டா வேணும்னு வச்சுங்களேன். சைன் தீட்டானா எதிர்பக்கம் பை கர்ணம், அதாவது எதிர்பக்கம் ஒய்யாக இருக்கும், படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், பை ஆர். காஸ் தீட்டா வேணும்னு வைங்களேன், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், எக்ஸ் பை ஆர்னு வரும். டான் தீட்டா வேணும்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இதில் எக்ஸும் ஒய்யும் ப்ளஸ்ஸாக இருக்குன்னா இந்த மூணுமே ப்ளஸ்ஸாக தான் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, 0 to 90 நடுவில் நீங்கள் எந்த கோணம் கண்டுபிடிச்சிங்கனாலும் எல்லா கோணங்களும், ஆல் ரேஷியோஸ், ரேஷியோனா சைனு காசு டேனு இருக்கு இல்லையா, அது ஆர் பாசிட்டிவ் ப்ளஸ்ஸில் தான் இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் குவாட்ரன் நம்ம சொல்லும் பொழுது ஆல் பாசிட்டிவ்னு படித்து பழகணும். இதை நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ஏன்னு கொடுத்துருப்பாங்க. ஏ மீனிங் என்னென்னா ஆல் பாசிட்டிவ், எந்த கோணங்களும் ப்ளஸ் நம்பராக தான் இங்கே இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் கால் பகுதியில் ஒரு இது எடுத்துக்கிறோம், கோணம் எடுத்துக்கிறோம். உங்களோட புரிதலுக்காக அந்த பாயிண்ட் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோணம் வந்து இதுதான் ஆக்சுவலி கோணம், பட் உங்களோட புரிதலுக்காக நான் இந்த இடத்துல அந்த கோணத்தை எடுத்துக்கிறேன், தீட்டா. இதை இணைச்சிங்கன்னா செங்குத்து கோடு வரைஞ்சி ஒரு முக்கோணம் வரைஞ்சிங்கன்னா ஒரு முக்கோணம் கிடைக்கும். இது எக்ஸுன்னு சொல்லணும் இல்லையா இந்த பாயிண்ட்டு, ஆனால் இது மைனஸ் எக்ஸு. ஏன் சார் மைனஸ் எக்ஸுன்னு கேட்டிங்கன்னா, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது எக்ஸ் வந்து எப்பயுமே கிராஃபில் மைனஸில் இருக்கும், ஒய் வந்து ப்ளஸில் இருக்கும். இப்போ எக்ஸ் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறேன் பாருங்கள், காஸ் தீட்டாவில் பயன்படுத்துகிறேன், டான் தீட்டாவில் பயன்படுத்துகிறேன். அப்போ இந்த இடத்துல வரும் பொழுது எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் மைனஸில் வந்துடும், ஏன்னா எக்ஸ் மைனஸில் இருக்கு இல்லையா. அப்போ இதுவும் மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆயிரும். இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸே இல்லை. அப்போ சைன் தீட்டா மட்டும் இந்த இரண்டாம் கால் பகுதியில் ப்ளஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இரண்டாம் கால் பகுதியை பொறுத்த வரைக்கும் யார் ப்ளஸ் ஆன்சராக இருப்பாங்கன்னா சைன் தீட்டா மட்டும்தான் ப்ளஸ் ஆன்சராக இருப்பாங்க. இதை வந்து நம்ம பொதுவாக சொல்லும்போது எஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இந்த இடத்துல வந்து சைன் தீட்டா வந்து பாசிட்டிவ், மீது எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து என்னங்கிறது அப்புறம் ஆன்சர் வந்து மைனஸில் வரும். அடுத்தது மூன்றாம் கால் பகுதி. இப்போ மூன்றாம் கால் பகுதிக்கு நான் போகிறேன்னு வைங்களேன். மூன்றாம் கால் பகுதியில் நான் வந்து ஒரு புள்ளி குறிக்கிறேன், இங்கே இருக்குன்னு வச்சுக்கிறேன். நம்மளோட புரிதலுக்காக இந்த இதையே ஒரு முக்கோணத்தை உருவாக்குறோம், ஓகேங்களா. இதான் எக்ஸ் ஆல்ரெடி மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டோமே, ஒய்யும் இப்போ மைனஸ் ஒய்யாக தான் இருக்கும். ஏன் சார், மூன்றாம் கால் பகுதிங்கிறது கீழே வருது இல்லையா, கீழே வரும்போது ஒய்யோட மதிப்பு மைனஸில் தான் இருக்கும். அப்போ எக்ஸ் வந்தாலும் ஆன்சர் மைனஸில் இருக்கும், ஒய் வந்தாலும் ஆன்சர் மைனஸில் இருக்கும். இங்கே பாருங்கள், எக்ஸ் வந்தாலும் ஆன்சர் ஒய் வந்திருக்கா இந்த இடத்துல, அதனால் மைனஸில் வந்துடும். இங்கே எக்ஸ் வந்திருக்கு மைனஸில் வந்துடும். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஒய் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. அப்போ மேலேயும் மைனஸ் போடுவோம், வகுத்தள்ளியும் மைனஸ் போடும்போது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த மூன்றாம் கால் பகுதியை பொறுத்த வரைக்கும் டான் தீட்டா மட்டும்
மட்டும் எதில் வருவார்னா ப்ளஸில் வருவார், மீதி எல்லாருமே வந்து மைனஸில் வருவாங்க. அதனால் மூன்றாம் கால் பகுதியை குறிக்கும் பொழுது எப்பயுமே டீனு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான்காம் கால் பகுதியில் நீங்கள் ஒரு படம் வரைஞ்சிருந்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நான்காம் கால் பகுதியில் ஒரு இது குறிக்கிறோம். இந்த இடத்துல தான் கோணம் தீட்டா இருக்குன்னு வச்சுக்கிறேன். அப்போ இது எக்ஸ்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம், இந்த இடம் இது எக்ஸு, அப்போ இங்கே வந்து ஒய் இருக்கும், ஆனால் கீழே போகிறதுனால மைனஸ் ஒய். நான்காம் கால் பகுதியில் ஒய் மட்டும்தான் மைனஸ் இல்லையா, அதனால் ஒய் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஆன்சர் மைனஸில் வரும். பாருங்கள், இது மைனஸில் வரும், இதுவும் மைனஸில் வரும், இது மட்டும் ப்ளஸில் வரும். அப்போ நான்காம் கால் பகுதியில் எப்பொழுதும் காஸ் தீட்டா ப்ளஸில் வரும். அதனால் நான்காம் கால் பகுதியை குறிக்கும் பொழுது சி அப்படின்னு குறிப்பாங்க. இந்த ரூலை சொல்லும் போதே பார்த்திங்கன்னா ஏஎஸ்டிசி ரூல்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் கால் பகுதியில் அனைத்து கோணங்களும் பாசிட்டிவாக இருக்கும், இரண்டாம் கால் பகுதியில் சைன் தீட்டா மட்டும்தான் ப்ளஸ்ஸு, மீதி எல்லாத்துக்கும் மைனஸ் குறியில் ஆன்சர் எழுதணும். ஆன்சர் எப்படிங்கிறத அடுத்து படிக்க போகிறோம். மூன்றாம் கால் பகுதியை பொறுத்த வரைக்கும் டேன் தீட்டா மட்டும்தான் ப்ளஸ்ஸு, மீதி எல்லாத்துக்கும் மைனஸ் குறியில் ஆன்சர் கொடுக்கணும். நான்காம் கால் பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா மட்டும்தான் ப்ளஸ்ஸு, மீதி எல்லாத்துக்கும் மைனஸில் கொடுக்கணும். இந்த ரூல் மூலமாக நாம் வந்து ஆன்சர்லாம் கண்டுபிடிக்கல, ஆன்சர் எந்த குறியில் எழுதணும்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். முதல் கால் பகுதியில் எல்லாத்துக்குமே ப்ளஸ் குறி, இரண்டாம் கால் பகுதியில் சைனுக்கு மட்டும்தான் ப்ளஸ் குறி, மீதி எல்லாத்துக்கும் மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும். மூன்றாம் கால் பகுதியில் டேன் தான் ப்ளஸ்ஸு, மீதி எல்லாத்துக்கும் மைனஸ் போடணும். நான்காம் கால் பகுதியில் காஸ் தான் ப்ளஸ்ஸு, மீதி எல்லாத்துக்கும் மைனஸ் போடணும். ஜஸ்ட்டு நம்ம ப்ளஸ் கொடுக்கணுமா மைனஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கிறீங்க. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், இந்த மதிப்பு இப்போ வந்து நம்ம சிம்பிள் மட்டும்தானே பார்த்தோம், மதிப்பு கொடுக்கறத பற்றி பார்க்கவே இல்லை இல்லையா. அதனால் மதிப்பு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு படம் பார்ப்போம். ஸோ மதிப்பு கொடுக்கறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மறுபடியும் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். அண்ட் தென் எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் பிரிச்சுக்குவோம். ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் எந்தெந்த இடத்துல எந்த கோணம் இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த புள்ளியில் இருக்கிற கோணம் 0 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல 0 டிகிரி இருக்கும், இந்த புள்ளியில் 90 டிகிரி இருக்குன்னு சொல்லியிருக்கோம், இந்த புள்ளியில் 180 டிகிரி இருக்குன்னு சொல்லியிருக்கோம், இந்த புள்ளியில் 270 டிகிரி இருக்குது, அதுக்கெல்லாம் காரணம் ஆல்ரெடி இப்போ தான் நம்ம பார்த்தோம். இந்த புள்ளியில் 360 டிகிரி இருக்கும், சரிங்களா. சரி, இப்போ ஸ்டாண்டர்டான நம்ம அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய மதிப்புகளை தான் இந்த படத்தின் மூலம் நம்ம கற்றுக்க போகிறோம். ஃபார்முலா இல்லாமல் ஒரு ஷார்ட்கட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஷார்ட்கட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 3 கோணப்பிரிவுகளை பிரிக்கிறேன். 1, 2, 3. எப்படின்னா இந்த மொத கோடு, இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு ஆதி புள்ளியிலேருந்து இணைச்சிங்கன்னா இந்த இடத்த அது வந்து 30 டிகிரி வந்திருக்கும். ரெண்டாவது கோட்டை இணைச்சிங்கன்னா 45 டிகிரி வந்திருக்கும், 45. இங்கே 60 டிகிரி வந்திருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 3 கட் பண்ணுறோம். இந்த 3 கட்டும் அதே 30, அதே 45, அதே 60, 30, 45, 60. ஆனால் 90 தாண்டிடுச்சா, 90 தாண்டி வர்றதுனால 90 மேலே 30னா 90 + 30, அதனால் இது 120 மாறும். இது 90 + 45, 135 மாறும். 90 + 60, 150 மாறும், சரிங்களா. அதே மாதிரி இங்கே ஒரு 3 கட் போடுறீங்க, இந்த 3 கட் எப்படி இருக்கும், அதே 30, 45, 60. ஆனால் யாரை தாண்டியது, 180 தாண்டுறதுனால 180 30 கூட்டினா 210, 180 45 கூட்டினா 225, 180 60 கூட்டினா 240. அதே மாதிரி அடுத்த இடத்துல ஒரு 3 கட் போடுறோம், அதே 30, அதே 45, அதே 60. ஆனால் இந்த முறை 270 தாண்டி வர்றதுனால இது 300, இது வந்து 315, இது 330.
ஸோ உங்களுக்கு பெரும்பாலும் இந்த கோணங்களை கண்டுபிடிக்கிறது தான் அதிகமான சம்மங்களில் இருக்கும். அதுக்காக இதை மட்டும்தான் படிக்கிறோன்னு அர்த்தம் இல்லை, இதை தாண்டி எக்ஸ்ட்ராவும் நமக்கு வரும். இப்போ இதில் நம்ம வந்து ஜஸ்ட்டு சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத ஒரு ட்ரிக்காக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம சொல்கிறது ஃபார்முலாவோ மற்ற ஸ்டெப்ஸோ கிடையாது, ஜஸ்ட் எ ட்ரிக். சைன் 0 டிகிரி ஜீரோன்னு ஏற்கனவே பார்த்தோம், இந்த பக்கம் பாருங்கள் சைன் 180 டிகிரி ஜீரோன்னு ஏற்கனவே பார்த்தோம். நான் இப்போ இந்த கலரில் எழுதுறது வந்து மதிப்புகள். அதே மாதிரி சைன் 90 டிகிரி 1னு பார்த்தோம், சைன் 270 டிகிரி -1னு பார்த்தோம் இல்லையா. சரி, இப்போ எப்படி மதிப்புகள் மீதி கோணங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா 0லேருந்து 90 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மூணு கட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 0 to 30 டிகிரி போகும்போது அதனோட மதிப்பு 1/2, இது 1/√2, இது √3/2. இதை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. 0, 1/2, 1/√2, √3/2 பார்த்தீங்களா, இது ரெண்டுக்கும் நடுவில் அதே தாங்க இங்கேயும் வரும். 0லேருந்து 1/2, 1/√2, √3/2. அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் ரெண்டு சைடும் இப்படி போகிற ஆன்சர் மெத்தடும் இப்படி போகிற ஆன்சர் மெத்தடும் ஒன்றே ஒன்று தான், மாற்றம் கிடையாது. அதே தாங்க இங்கேயும் வரும். 0 to -1 வரும்பொழுது அதே சேம் டெக்னிக், என்னது ஃபஸ்ட்டு 1/2, அடுத்தது 1/√2, அடுத்தது √3/2. ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம், ஒரே மதிப்புகள் தான் தொடர்ந்து. இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் 1/2, அடுத்தது 1/√2, அடுத்தது √3/2. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 0லேருந்து 1/2, 1/√2, √3/2, 1. இங்கேயும் அதே சேம் டெக்னிக் தான், 0லேருந்து 1/2, 1/√2, √3/2, 1. இங்கேயும் அதே சேம் டெக்னிக் தான். பட் இப்போ நான் சொன்ன டெக்னிக் யாருக்கு மட்டும்தான், சைன் தீட்டாவுக்கு மட்டும்தான். அதே நேரத்தில் இந்த தீட்டா மதிப்புகளை எழுதும் போதெல்லாம் இந்த வேர்டு உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஏ எஸ் டிசி. எதுக்கு சார் அப்படின்னா, இப்போ நீங்கள் மதிப்புகளை ஃபில் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாமில் சைன் 45 டிகிரி எவ்வளோன்னு கொஷின் கேட்குறாங்க. இந்த படத்தை ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்திட்டிங்கன்னா இல்லை ரஃபாக கூட வரைஞ்சி பார்த்துக்கலாம். சைன் 45க்கு என்ன மதிப்பு இருக்குது, 1/√2 ஈஸியாக எடுத்து சொல்லிடலாம். இந்த படம் ஞாபகம் இருந்தால் போதும். இதே சைன் 120 டிகிரி எவ்வளோன்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, சைன் 120க்கு நேராக போய் பார்த்தீங்கன்னா √3/2 இருக்குது. இப்போ இந்த √3/2 எழுதிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, நான் யோசிக்கணும் இது எந்த கால் பகுதி. 120 அப்படின்னா இரண்டாம் கால் பகுதி இல்லையா, இரண்டாம் கால் பகுதியில் சைன் பாசிட்டிவ் அப்படின்னு என்ன அர்த்தம், சைனுக்கு ப்ளஸ் குறி கொடுங்கன்னு அர்த்தம். இதே சைன் 210 டிகிரி அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கொடுக்குறோம். 210 அப்படின்னா 210க்கு நேரம் என்ன நம்பர் இருக்குன்னா 1/2 இருக்குது. ஆனால் இது மூன்றாம் கால் பகுதி, மூன்றாம் கால் பகுதியில் யார் பாசிட்டிவ், டேன் மட்டும்தான் பாசிட்டிவ், நம்ம பார்த்துட்டுருக்கிறது சைனு. அப்போ அதுக்கு மைனஸ் குறி கொடுத்துக்கணும், -1/2. அங்கே நான் எழுதும்போது ப்ளஸ் நம்பராக எழுதி காமிச்சிருக்கேன், ஆனால் நீங்கள் கால் பகுதியை பொறுத்து அந்த ஏஎஸ்டிசி ரூலை ஞாபகப்படுத்துங்க, ஆன்சர் சொல்லணும். இப்போ நான் சைன் 300 டிகிரிக்கு போகிறேன். சைன் 300 டிகிரி, 300க்கு நேராக என்ன மதிப்பு இருக்குதுன்னு பார்க்குறேன், √3/2 இருக்குது. சரியா, அப்போ √3/2 நான் எடுத்து எழுதிக்கலாம். ஆனால் இதோடு நிறுத்தக்கூடாது, நான் என்ன யோசிக்கணும், எந்த கால் பகுதி, இது நான்காம் கால் பகுதி. நான்காம் கால் பகுதியில் ஆன்சர் என்ன கொடுக்கணும், காசுக்கு மட்டும்தான் ப்ளஸ் கொடுக்கணும், இது எல்லாருமே மைனஸில் வருவாங்க இல்லையா. அப்போ இங்கே சைனுக்கு எந்த ஆன்சர் போட்டிருக்கணும், மைனஸ் ஆன்சர் போட்டிருக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள், எந்த கால் பகுதிங்கிறத கவனிச்சிட்டிங்கன்னா. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, சைன் தீட்டா எப்பெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குன்னா முதல் கால் பகுதியிலும் இரண்டாம் கால் பகுதியிலும் ப்ளஸ்ஸாக இருக்கும். சைன் தீட்டா எப்பெல்லாம் மைனஸில் ஆன்சர் வரும்னா மூன்றாம் கால் பகுதியில் ஆன்சர் எழுதும் போதும் நான்காம் கால் பகுதியில் இருக்கும் பொழுதும் மைனஸில் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக. ஃபார்முலாலாம் இருக்குது ஆக்சுவலி, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 12 ஆங்கிள்ஸ் குறிச்சிருப்போம். ஒவ்வொரு இடத்துலையும் 3 கட் பண்ணோம் இல்லையா, 12 இருக்கும். இந்த 12 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலாலாம் பயன்படுத்தணும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த வட்டத்தை மனப்பாடம் பண்ணுறது மூலமாக ரொம்ப சுலபமாக நீங்கள் எல்லா ஆங்கிளுக்கும் மதிப்பு கண்டுபிடிக்கலாம். இதே வந்து நம்ம கொஷினில் இதெல்லாம் கேட்குறதுக்கு பதிலாக வேறு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சைன்
405 டிகிரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. நமக்கு ஒரு வட்டத்துக்கே 365 தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், முதல் பயிற்சியில் அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். 405 எப்படி தெரியுமா குறிப்போம், ஒரு 360 இப்படி வந்துட்டு இன்னும் எவ்வளோ தேவை, 45 வேணுமா, இப்படி வந்து இங்கே குறிங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ 360 ஒரு கோணம் தாண்டிடுச்சுன்னா நீங்கள் அந்த 360 சப்ட்ராக்ட் பண்ணிடணும். 405 360 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 45 டிகிரியா. அப்போ சைன் 405ங்கிறது திரும்ப சைன் 45க்கு தான் சமமாக இருக்கும். சைன் 45க்கு ஆன்சர் பார்த்து ஆன்சர் எழுதிடலாம். அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிற கோணம் 360 தாண்டிடுச்சுன்னா 360 கழித்து பதில் சொல்லணும். இப்போ எனக்கு வந்து என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா, சைன் 900 கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கோணம் ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணால் 360, இதே கோணம் ரெண்டு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணினா அது 720 டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், சரியா? அது போக அப்போ 900 வந்து 720 விட அதிகமாக தானே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணுன்னா 900லேருந்து 720 ஃபஸ்ட்டு கழித்து பார்க்கணும். கழிச்சேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 180 டிகிரி கிடைக்குது. அப்போ சைன் 900ங்கிறது எதுக்கு சமம்னா, சைன் 180 டிகிரிக்கு சமம். இப்போ 180ங்கிறது அப்போ இந்த கோணம் எப்படி குறிச்சிருக்கணும், இப்படி வந்து இந்த இடத்துல இந்த கோணம் இருக்கிறதா நினச்சிருக்கணும். இப்போ 180க்கு நேராக நமக்கு ஆல்ரெடி மதிப்பு தெரியும், சைன் 180 ஜீரோங்கிறதுனால இதனோட மதிப்பு ஜீரோவாக இருக்கும். இதை நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். ஸோ இந்த படத்தில் இருந்து சைன் தீட்டாவோட மதிப்புகளை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டீங்க. ஸோ நாளைக்கு கிளாஸில் மீதி இருக்கிற கோணங்களுக்கு எப்படி மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். இதை வந்து நல்லா ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கோணத்திற்கும் நீங்களாகவே க்வெஷ்சன்ஸ் எழுதி பாருங்கள். நான் வேணால் உங்களுக்கு வந்து ஒரு சில ஆங்கிள்ஸ் சொல்கிறேன், அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். சைன் 135 டிகிரி ஆன்சர் என்னங்கிறத நோட்லேயும் எழுதிக்கங்க, கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். சைன் 225 டிகிரி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சைன் 210 டிகிரி ஆன்சர் எவ்வளோன்னு சொல்லுங்கள். சைன் 330 டிகிரி ஆன்சர் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அடுத்தது சைன் 480 டிகிரி ஆன்சர் கண்டுபிடிங்க. சைன் 570 டிகிரி ஆன்சர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். சைன் -90 டிகிரி ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இப்போ சைன் -90 எப்படி ஃப்ளாட் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இது ஆங்கிளாக நினச்சிட்டிங்கன்னா இதுதான் 0 டிகிரினா, மைனஸ்னால் இப்படி ஆங்கிளை பார்க்கணும். அப்போ இதுதான் இந்த பொசிஷன் தான் சைன் -90 டிகிரிக்கான பொசிஷன். அப்போ ஏற்கனவே வட்டத்தின் மூலமாக அதை நான் சொல்லியிருக்கேன், அதன் மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு வேறு ஒரு ஷார்ட்கட்டும் இருக்குது, அதை நம்ம இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, அடுத்த கிளாஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்கள் அதை கற்றுக்கலாம். இதே வந்து சைன் -210 டிகிரி அந்த பொசிஷனை குறித்து அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி இருக்கிற தீட்டாஸ்க்கான ஆன்சரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.